ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா வட்லாப்பம் எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். இது எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்வீட். அதுக்கு தேவையான பொருள், 4 முட்டை எடுத்துக்கிறேங்க, 1 முழு தேங்காய், கருப்பு இல்லாமல் எடுத்துக்கிறணும். இந்த ஸ்பூனில் 4 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப்பில் 1/2 கப் பசும்பால் எடுத்துக்கோங்க. திராட்சை, முந்திரி தேவையான அளவு, 1 சிட்டிகை உப்பு போதும். ஸ்வீட்டை எடுத்து காட்ட ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஒரு பாத்திரத்தில் முட்டையை கொத்தி ஊற்றிக்கிங்க. நாலு முட்டை வேணாலும் சேர்த்துக்கலாம், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அத்தனை முட்டை நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான சுகர் ஆட் பண்ணிக்கணும். 1 முட்டைக்கு அந்த ஸ்பூனில் 1 சுகருங்கிறது கணக்கு. நீங்கள் அதுபடி நீங்கள் எத்தனை முட்டை வேணாலும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா இப்போ பிளெண்ட் பண்ணிக்கணும். நல்லா பிளெண்ட் பண்ணணும். நம்ம ஊற்றிக்கிற முட்டையை விட நம்ம பிளெண்ட் பண்ணணும்னையும் அதோடய அளவு 2 மடங்கு வரும். அந்தளவுக்கு நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணணும். இப்போ நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், இந்த அளவுக்கு வரணும். இந்த அளவுக்கு வந்தால் தான் வட்லாப்பம் ரொம்ப ஸ்வீட்டாக சாப்பிட நல்ல ஐஸ்கிரீம் மாதிரி உள்ளுக்க போகும், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா 2 ஏலக்காவை எடுத்து நசுக்கி இதில் ஆட் பண்ணிக்கலாம். என் குழந்தைங்களுக்கு ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்காது, அதனால் நான் ஆட் பண்ணலை. இதில் இப்போ சுகர் ஆட் பண்ணிக்கலாம். முட்டை நல்லா இந்த மாதிரி நம்ம பிளெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் சுகர் சேர்க்கணும், ஃபஸ்ட்டே சேர்த்துறாதீங்க. 1 சிட்டிக்கை உப்பும் சேர்த்தாச்சு. இதை நல்லா இப்போ மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சுகர் நல்லா கரையணும். கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம தேங்காவை கொஞ்சமாக பால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் அரைக்கணும். அப்போ தான் நல்லா கட்டியாக வரும் தேங்காய் பால். நம்ம நிறையா தண்ணி ஊற்றிடக்கூடாது, தண்ணி ரொம்ப கம்மியாக ஊற்றி ரொம்ப கட்டியான பாலாக எடுத்து வச்சுக்கணும். அதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு பசும்பால் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் சேர்த்துக்கிறேன். பசும்பால் அரைக்க போதும், காய்ச்சின பசும்பால் தான். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு வடியில் நல்லா வடித்து எடுத்துருங்க. ஏதாச்சும் தூசி இருந்தாலும் வந்துடும். நீங்கள் ஏலக்காய் போட்டிங்க அப்படின்னா கூட அதுவும் வடியில் வந்துடும். நான் போடலை. நம்ம எந்த பாத்திரத்தில் வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்துலேயே வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பெரிய குக்கர் எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. அந்த பாத்திரத்தில் பாதி அளவுக்கு அந்த தண்ணி இருக்கணும். அந்த ஸ்டாண்ட் மேலே அந்த பாத்திரத்தை வச்சுருங்க. ஃபஸ்ட்டு அந்த பாத்திரத்துக்குள்ளே தண்ணி குந்துடாமல் இருக்க ஒரு கனமான பொருளை வச்சுருங்க. இப்போ நம்ம குக்கரை லாக் பண்ணிடலாம். கரெக்டாக 20 நிமிஷம் குக்கரு, எத்தனை சவுண்டு வர்றதுங்கிறது முக்கியம் கிடையாது, கரெக்டாக 20 நிமிஷத்துக்கு வச்சுக்கோங்க. அதுக்கடையில் நம்ம ஒரு பேனை ஒரு அடுப்பில் வச்சு 2 டீஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரியும் திராட்சையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிடுவோம். அதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் 20 நிமிஷம் கழித்து நம்ம வட்லாப்பம் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு மேலே நம்ம தேவையான மாதிரி டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இப்போ ரொம்ப சூடான வட்லாப்பம் ரெடியாக இருக்குது. இதை நம்ம ஆறுனோடனே சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் உங்களுக்கு வீடியோ காண்டி சூடாகவே எடுத்து சர்வ் பண்ணுறேன். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா கூட இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ரொம்ப சூடான வட்லாப்பம் சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.